ஹாய், என்ன எல்லாரும் டிப்பு பார்க்க ரெடியாக இருக்கிறீங்களா? ஓகே, ரெடி தான். இதான் கிளாஸ் பாட்டில்ஸ் பற்றி தான் இப்போ நான் ஒரு டிப்பு சொல்ல போகிறேன். நம்ம கிளாஸ் பாட்டில்ஸ் வந்து கழுவணும், ஸ்டெர்லைஸ் பண்ணணும்னு நினைப்போம். கொதிக்கிற தண்ணியை ஊற்றி ஸ்டெர்லைஸ் பண்ணுவோம். நீங்கள் என்ன பண்ணுங்கள், அப்படியே எடுத்து நம்ம வந்து ஃப்ளோரில் வச்சியோ நம்ம கிச்சன் டாப் மேலே வச்சு அப்படியே சுடுத்தண்ணி ஊற்றக்கூடாது. எப்பவுமே ஒரு வந்து ஒரு உட்டன் போர்டு, உட்டன் ஐட்டத்து மேலே வச்சு தான் நீங்கள் சுடுத்தண்ணி ஊற்றணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த கிளாஸ் பாட்டில்ஸ் உடையாது. நான் சுடுத்தண்ணி ஊற்றி உங்களுக்கு காமிக்கிறேன். கொதிக்கிற தண்ணி ஊற்றுறேன். இது கொதிச்சு இப்போ ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு. இது இப்போ நான் தண்ணி ஊற்றுறேன். இப்போ இந்த உட்டன் போர்டு மேலே வச்சு ஊற்றுறேன். மாதிரி பார்த்தீங்களா, ஒன்றும் ஆகலை. உங்களுக்கு பாருங்கள், நல்லா சூடாக இருக்குது தண்ணி. இதையே நீங்கள் வந்து ஏதாவது கிரவுண்டில் வச்சு பண்ணிங்களா, இது வந்து கிளாஸ் பாட்டில் உடஞ்சிடும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் இந்த டிப்பை ட்ரை பண்ணுங்கள். தலையில் பொடுகு இருக்குது அப்படின்றாங்க, அதுக்கு என்ன பண்ணலாம்? நீங்கள் என்ன பண்ணுங்கள், வேப்பம்பு இல்லையா, அதை வாங்கி பொடியாக்கி தேங்காய் எண்ணெயில் போட்டு அதை காய்ச்சி வடிகட்டிடுங்க. வடிகட்டி வாரம் ரெண்டு தடவை அதை தலையில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் அரை மணி நேரம் ஊற வச்சு குடிங்க. இதை நீ ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பொடுகு வராது. ஓகே, பண்ணுறோம். ஆனால் வேப்பம்பு எங்கே கிடைக்கும் அப்படின்னு கேட்குறீங்க. நீங்கள் வந்து நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னா உங்களுக்கு வேப்பம்பு கிடைக்கும். நீங்கள் வாங்கி இங்கே பொடுக நீக்குங்க. ஓகேவா, ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுங்கள். இப்போ நம்ம வந்து பின்னு கிளிப்பு எல்லாம் நம்ம ஒரு கப்புலையோ பாக்ஸ்ல போட்டு வைப்போம். ஒரு பாக்ஸ்ல மூடி போட்ட பாக்ஸா இருந்தா கூட ஒன்று எடுக்கும் போது சில நேரத்தில் இன்னொன்று வந்து கீழே விழும், டக்குல அப்படியே கீழே கொட்டிக்கும், நம்ம எடுத்து போடணும். அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணுங்க, பின்னோ ஹேர் பின் எதுவாக இருந்தாலும் ஒரு மேக்னெட் ஒன்றோ ரெண்டோ இருந்தால் அதை போட்டு வச்சுருங்க. இப்படி இதில் போட்டு வச்சுக்கிங்கன்னா பாருங்க எப்படி ஒட்டிக்குது. அப்படியே டக்கு நம்ம எடுக்கிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தொலையாமல் இருக்கும். நீங்கள் ஒன்றே ஒன்று எடுத்துக்கலாம், இல்லை இன்னொரு பின் எடுத்துக்கலாம். இன்னுங்க மிஸ் ஆக சான்ஸே இல்லை. நீங்கள் ட்ராவல் போனீங்கன்னா கூட ஒரு பாக்ஸில் இந்த ஹேர் பின்னு பின்னு எல்லாம் போட்டு போனீங்கன்னா ஒரு மேக்னெட் போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சேஃபாக இருக்கும். இந்த சேஃப்டி பின் எப்படி இருக்கும், சேஃபாக இருக்கும். இந்த மெத்தட் எப்படி இருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கா உங்களுக்கு? ஓகே, நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.